ஆன்மீக தகவல் பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாந்தி பகவான் என்று சொல்லக்கூடிய குளிகன் என்ற கிரகம் ஒருவருடைய ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்துல இருந்தார் அப்படின்னா எந்த மாதிரியான பலாபலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே ஐந்தாம் இடம் ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய புத்தர பாக்கிய ஸ்தானமாக சாஸ்திரத்தால் வகுக்கப்பட்டிருக்குது. அந்த பூர்வ புண்ணிய புத்தர ஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாத வில்லங்கங்கள் இருக்கும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சொத்து சிறு அளவாக இருந்தால் கூட பெரும் கலகம் ஏற்படக்கூடிய சூழல் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. இதே ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிள்ளைகள் வகையில் நீண்ட நாளாக புத்தர பேர் கிடைக்காத சூழல் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும். அப்படி புத்தர பேர் கிடைச்சால் கூட அதை காலை மாலை அதாவது அந்த பிள்ளைகளுக்கு வேணுங்கிறது வெடியால் போதுங்கிறது பொழுதோடு ஊட்டி சீராட்டி பாராட்டி வளர்த்தால் கூட உரிய காலம் வரும்பொழுது உங்களை உதைத்து தள்ளக்கூடிய உங்களை மதித்து செயல்படாமல் உங்களை வந்து உங்களுடைய பெருமையை வந்து தேவையில்லாமல் சீர்குலைக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும். உலகத்தில் யாரெல்லாம் எதிரியானால் கூட சமாளிக்க முடியும் தன்னுடைய பெண்டு பிள்ளைகள் எதிரியாச்சுன்னு வைங்களே அதை சமாளிக்கக்கூடிய தகுதி வந்து அவ்வளவு எளிதாக கிடைக்காது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரியான ஒரு அவல நிலையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார்னா இருந்துகிட்டு இருக்குது. எத்தனையோ பேரை பார்த்துட்டு இருக்கிறோம் ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருந்ததுன்னு வைங்களே நல்ல பிள்ளையாக இருந்துகிட்டு இருக்கலாம். ஜோசியர் சொன்னார் பிள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தொல்லை இருக்கும்னு சொன்னார். எனக்கு அழகான குழந்தை பிறந்திருக்குது என் மீது அன்பும் பாசமும் கருணையும் காட்டிக்கிட்டு இருக்குதுன்னு நம்பிட்டு இருக்கலாம். இருந்தாலும் ஏதாவது ஒரு காலத்தில் இந்த அன்பும் இந்த பாசமும் இந்த அரவணைப்பும் வெறும் நடிப்பு என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய தகுதியை மிகுதியாக கொடுக்கக்கூடிய அமைப்பு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய மாந்தி பகவானுக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. அதே சமயத்தில் பூர்வ புண்ணிய புத்தரம் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு புண்ணியம் இப்போ நிறைய பேர் பாருங்களேன் நான் வந்து நிறைய பேருக்கு உதவி செய்கிறேன் நிறைய பேருக்கு நல்லது பண்ணுறேன் நிறைய பேருக்கு தான தர்மம் பண்ணுறேன் ஆனால் எனக்கு மட்டும் நல்லது நடக்கலை அப்படிம்பாங்க. நீங்கள் நிறைய தான தர்மம் செய்து நிறைய உதவி செய்து நிறைய நன்மைகள் செய்து கூட உங்களுக்கு நல்லது நடக்கலை அப்படிங்கிறது தவறு கிடையாது. ஆனால் நீங்கள் யாருக்கெல்லாம் நல்லது செய்கிறீங்களோ அவங்க மூலமாகவே உங்களுக்கு எதிர்ப்பும் கெடுதலும் வருது அப்படின்னா எவ்வளவு பெரிய சோதனையாக இருக்கும் பார்த்தீங்களா. அந்த சோதனையை வேதனையோடு தருகிற ஒரு காலம்தான் இந்த ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கக்கூடிய ஜாதகருக்கு அதிகமாகவே இருந்துகிட்ருக்குது. யாருக்கெல்லாம் உதவி செய்கிறோமோ யாரையெல்லாம் நம்புகிறோமோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே உங்களுக்கு முதல் எதிரியாக வரக்கூடிய வளரக்கூடிய ஒரு சூழலை தருகின்ற அமைப்பு இந்த ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு ஒரு அமைப்புக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க. பொதுவாகவே ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா நீங்கள் எவ்வளவுதான் அறிவாளியாக இருந்தாலும் எவ்வளவுதான் அதாவது சிக்கனவாதியாக இருந்தாலும் உங்களுக்கு செலவாளியான மனைவி தான் அமையும் அப்படிங்கிற விஷயத்தையும் அல்லது நீங்கள் வந்து பெண் குழந்தையாக இருந்துன்னு வைங்களேன் நீங்கள் எவ்வளவு சிக்கனமானவராக சிக்கனமான பெண்ணாக இருந்தாலும் செலவு பண்ணக்கூடிய ஆடம்பரம் பண்ணக்கூடிய கணவர் தான் அமைவார் அப்படிங்கிற ஒரு அடிமட்ட விஷயத்தையும் அடிப்படையான விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைதியோடும் மிகுதியோடும் தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன்.